நடப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் பலஸ்தீன மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதிரான குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் பலஸ்தீன் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்போம் இந்தியராக குரல் கொடுப்போம் மக்களுக்கு இந்தியராக குரல் கொடுப்போம் ஆதரிப்போம் ஆதரிப்போம் சுதந்திர நாடு பிடிக்கும் ஆக்கிரமிப்பு ஐநா சபையை தடுத்து நிறுத்து தலை வெளியேறு வெளியேறு இஸ்லாமியர்களின் புதிய தளமான மஜிதுல் இஸ்ரேலின் பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்திய உடனடியாக பாலஸ்தீனத்தில் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் குண்டுமலைகளை புழிந்து சிறு குழந்தைகள் முதல் வயதான முதியவர்கள் வரை அனைவரும் அங்கே இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியானது இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டமானது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமது பாரத பிரதமர் இந்திய பிரதமர் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நாட்டவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் இந்திய மக்களாகிய இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் எங்களுடைய தோழமைகளாக இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம் என்னவென்றால் பச்சை குழந்தைகள் முதல் இன்று பார்த்தீங்கன்னாக்க செத்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க, இறந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே ஆஸ்பத்திரி போதுமான ஆஸ்பத்திரிகள் இல்லை, போதுமான பாதுகாப்பு இல்லை, போதுமான உணவு இல்லை. காசா என்ற பகுதியில் ஒரு சிறைவாசிகளை போல் அங்கே எந்த விதமான உணவு கூட இல்லாமல் ஒரு 6 மாத குழந்தை கூட பால் இல்லாமல் இன்னைக்கு இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து உலக நாடுகள் தலையிட்டு உடனடியாக இந்த போரை நிறுத்தி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ஹாஸ்பிட்டல் வசதிகளையும் உணவு வகைகளையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து உலக மக்களும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்டனத்தை நாங்கள் இங்கே மதுரை தெற்குவாசலில் எஸ்டிபிஐ கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆதரவு எப்போதும் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால் தான் பாலஸ்தீனத்தில் இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் இந்த குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பாக வாழ உலக நாடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவ வேண்டும் என இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர்.